இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் ஜெயஸ்ரீ இவங்களுடைய பிரச்சனை வந்துட்டு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. புழல் சிறையில் கொஞ்ச நாள் இருந்த ஈஸ்வர் வந்துட்டு இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா முதல் முறையாக எல்லா நியூஸ் சேனலையும் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எந்த தப்புமே செய்யலை, செஞ்சது எல்லாமே ஜெயஸ்ரீ மட்டும்தான், தேவையில்லாமல் அவங்க தான் வந்துட்டு எல்லா யூடியூப் சேனல்லையும் போயிட்டு நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நானே வந்துட்டு விவாகரத்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன், ஆனால் அவங்க தான் வாங்கிக்கல, இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஜெயஸ்ரீ சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கும் மகாலட்சுமி அப்படின்ற சீரியல் ஆர்டிஸ்ட்டுக்கும் சம்பந்தம் இருக்குது, தொடர்பு இருக்குது, அதை வந்து எனக்கு பிடிக்கல, நான் அவர்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், என் கண்ணு முன்னாடியே அவ கூட கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க, அவ கூட நிறைய டிக்டாக் வீடியோவும் பண்ணியிருக்காங்க, இப்போ ரெண்டு பேருமே மலேசியாவில் தான் கொஞ்ச நாளாக இருந்தாங்க, மலேசியாவில் இருக்கவங்களும் எனக்கு வந்துட்டு கால் பண்ணி இது மாதிரி உன்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் நான் எதுவுமே நம்பலை. ஆனால் இங்கே வந்துட்டு என் முன்னாடியே வீட்டில் இருந்துக்கிட்டு என்னுடைய பொண்ணு இருக்கா, அவன் முன்னாடியும் வந்துட்டு மகாலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தப்பு தப்பாக பேசிக்கிட்டு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எத்தனையோ தடவை சொன்னேன் கேட்கல, குடிச்சிட்டு வந்துட்டு என்னையை வயிற்று கீழே உதச்சிட்டாரு, அப்போ வந்துட்டு நான் அன்கான்சியஸ் ஆகிட்டேன், அதுக்கப்புறமா எங்கள் அம்மா தான் வந்துட்டு என்னை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணால் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்போ தான் வந்துட்டு போலீஸ் இதில் இன்டர்ஃபியர் ஆனாங்க, அதுக்கப்புறம் தான் நான் எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தேன், நான் வந்து போலீஸ்க்கு போகவே இல்லை, இது எல்லாமே தற்செயலாக நடந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ ஒரு புகாரை முன் வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு விவாகரத்து பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனால் அவரெல்லாம் கேட்கல, கஞ்சா குடிக்கிறதுலேருந்து பான்பிராக் போடுறதுலேருந்து குடிப்பழக்கத்துலேருந்து எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது, குடிச்சிட்டு வந்துட்டு என் பொண்ணுக்கிட்டே நான் தான் நினச்சிக்கிட்டு தப்பாக நடந்துக்கிறதுக்கெலாம் முயற்சி பண்ணியிருக்காரு, 12 வயசு பொண்ணுக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க ஜெயஸ்ரீ. சுமூகமாக உக்காந்து ரெண்டு பேரும் மியூச்சுவலாக விவாகரத்து பண்ணிட்டு போகிறதுல பிரச்சனையே கிடையாது, ஆனால் இவங்க தேவையில்லாமல் இதை வந்துட்டு மீடியாவுக்கு கொண்டு வந்து குழந்தையுடைய இமேஜையும் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.